பிரைஸ் லார்ட். யார் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இன்றைக்கான தருகிற தீர்க்க தரிசன வார்த்தை யாத்திராகம் புஸ்தகம் 5:21 அவர்களை நோக்கி, நீங்கள் பார்வோனின் கண்களுக்கு முன்பாகவும் அவருடைய ஊழியக்காரரின் கண்களுக்கு முன்பாகவும் எங்கள் வாசனை கெடுத்து எங்களை கொல்லும்படி அவர்கள் கையில் பட்டயத்தை கொடுத்தது நிமித்தம் கர்த்தர் உங்களை பார்த்து நியாயம் தீர்க்க கடவர் என்றார்கள். இதனுடைய பேசேஜ் நான் வாசிக்கும் போது உங்களுக்கு சுத்தமா புரியாது, பட் காட் கேன் ஹெல்ப் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். சரிங்களா, மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோன் கையிலிருந்து விடுவிக்கிறதற்கு முயற்சி எடுத்துட்டு இருக்கிறார். இந்த பார்வோன் என்ன செய்கிறார், அவர்களுக்கு இன்னும் பாரமான சுமைகளை, இன்னும் கடினமான வேலைகளை, செங்கலை அறுக்க வைத்து அவங்க வைக்கோலுக்கு அலைந்து திரிந்து எடுக்க வைத்து இப்படி இன்னும் ப்ரெஷர் மேல ப்ரெஷர் கொடுத்துட்டான். இப்போ அந்த ஜனங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, மோசே மேல பயங்கர கோபம். பார்வோன் கண்களுக்கு முன்பாக, அவருடைய ஊழியக்காரன் கண்களுக்கு முன்பாக எங்கள் வாசனைக்கு எடுத்துட்டீங்களேன்னு ஜனங்க மோசேக்கு ஆரோனுக்கு விரோதமாக ரியாக்ட் பண்றாங்க. இதுதான் அதனுடைய வசனம். சில நேரங்கள்ல மோசே நல்லது செய்ய போய் இது தீமையாய் மாறினது போல உள்ள சூழ்நிலை. லிசன் மை பிரதர், லிசன் மை சிஸ்டர், நான் நல்லது செய்ய போனேன் அது எனக்கு கெட்டதா மாறி போச்சு பிரதர். நான் மனசார நல்லதுதான் செய்ய போனேன், உண்மையாலே நல்லதுதான் செய்ய போனேன். அந்த பிள்ளைக்கு நான் உதவி செய்யதான் போனேன். கடைசியில பாருங்க, அதுக்கு பிரச்சனைக்கெல்லாம் நான் தான் காரணம்னு எல்லாரும் அபாண்டமா என் மேல பழி சுமத்திட்டாங்க. நான் உதவி செய்ய போய் நான் உபத்திரத்துல மாட்டிட்டு கஷ்டப்படுறேன். எத்தனை பேர் இதை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் நல்ல செய்ய போனேன், ஆனா வேற மாதிரி மாறிடுச்சு. நான் போய் செய்த காரியம் ஒண்ணு, ஆனா அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல அது வேற மாதிரி போய் சேர்ந்துடுச்சு. ஐ டன் அ குட், ஐ ஸ்போக் குட், பட் தேர் பாயிண்ட் ஆஃப் வியூ தே அண்டர்ஸ்டுட் டோட்டலி ராங். நான் சொல்றது புரியுதுங்களா? இந்த மாதிரி எத்தனை சிச்சுவேஷன்ஸ் ஃபேஸ் பண்ணிருக்கேன். யோசிச்சு பாருங்க, ஒன்னும் இல்லைங்க, கணவன் மனைவியா இருக்கிற நீங்க மனைவிமார்களே, நீங்க உங்க புருஷன் ஏதாவது ஒன்று சொல்ல போவீங்க, ஹி மிஸ் அண்டர்ஸ்டுட், ஹி ரியாக்டட் வெரி பேட்லி. ஹஸ்பண்ட், நீங்க உங்க ஒய்ஃப்ட நல்லதை தான் சொல்ல போய் செய்ய போயிருப்பீங்க, ஆனா அவங்க மைண்ட்ல நெகட்டிவா ரியாக்ட் ஆயிருக்கும், நெகட்டிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்ககிட்ட நெகட்டிவா ரியாக்ட் ஆயிடுவாங்க. ஏ, நான் அப்படி சொல்லலப்பா, நான் உங்க அம்மா பத்தி பேசவே இல்லை, நான் உங்க குடும்பத்தை பத்தியே பேசலப்பா, நீ ஏன் இப்படி தப்பா புரிஞ்சிருக்கிற, நான் உனக்கு நல்லதுக்காக தான் செய்ய சொன்னேன், இது செஞ்சதே உன் நல்லதுக்காக தான் செஞ்சேன், அது வந்து உங்க வீட்டுல அப்படி தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு குழப்பம் 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 குழப்பத்துல சில நேரங்கள்ல நம்ம நல்லது செய்ய போய் அவர்கள் தப்பா புரிஞ்சுக்கிட்டு நம்மள்கிட்ட எதிரா ரியாக்ட் பண்ணுவாங்க பாருங்க, பம்பாட் பண்ணுவாங்க பாருங்க, நம்மளோட தப்பா பேசுவாங்க பாருங்க, நம்மளை பழிக்கிற மாதிரி பேசுவாங்க பாருங்க, நம்மளை சபிக்கிற மாதிரி பேசுவாங்க பாருங்க, அது பெரிய வலிங்க. யார் இந்த பிரச்சனை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்? மை பிரதர் அண்ட் சிஸ்டர், காட் இஸ் ஸ்பீக்கிங் டு யூ. நான் நல்லது செய்ய போனேன், அந்த பிள்ளையை காப்பாத்த போனேன், கடைசியில பாருங்க நான் தான் குழியில தள்ளிட்டேன்னு அதை பத்தி பேசிட்டாங்க. இன்னைக்கு நான் குற்றவாளி கூண்டுல இப்படி நிக்கிறேன், இது எனக்கு தேவையா? இந்த நிலைமை எனக்கு தேவையா? ஹலோ, காட் இஸ் ஸ்பீக்கிங் டு யூ. அண்ணா, அக்கா, அம்மா, அப்பா, தம்பி, தங்கச்சி, இயேசப்பா பேசிட்டு இருக்கிறாரு. புரிஞ்சுக்க மாட்டாங்க, செய்ய போனது புரிஞ்சுக்க மாட்டாங்க. பட் ஒன் திங், என்னதான் செய்யலாம் பிரதர், இதுக்கு என்னதான் வழி? பொறுமையா இருங்கள், சைலண்டா இருங்க, பி குவைட். ஆண்டவரே நடுநின்னு புரிய வைப்பார், ஆண்டவரே முடிவில் விளங்க பண்ணுவார். சொல்லுங்க, முடிவில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைப்பார். முடிவில் நீங்க சொன்னது சரி, நீங்க செய்ய போனது நல்லதுக்கு தான், உங்க சைட குற்றமில்லை என்பதை ஆண்டவர் நிரூபித்து, You cannot prove yourself. You cannot. உங்களால் நீங்கள் செய்தது நல்லது என்று புரிய வைக்கவே முடியாது. But God can prove. கண்டிப்பா இயேசப்பா செய்வார், கண்டிப்பா இயேசப்பா செய்வார். நான் பேசுற இயேசப்பா பேசிட்டு இருக்கிறார், நிச்சயம் ஆண்டு செய்யறத பார்ப்பீங்க. பலப்படுங்க, எழும்புங்க, தூசி உதறிட்டு நீங்க செய்யறத செஞ்சுக்கிட்டே போங்க, ஆண்டவர் கூட இருக்கிறார். God bless you. இந்த நாளில் பிறந்த நாள் திருமணம் காண்கிறவர்களை ஆண்டவர் தம்முடைய ரெண்டு கையை நீட்டி தொட்டு ஆசீர்வதிக்கிறார். வியாதியோடு இருக்கிறவர்களை இயேசுப்பாவுடைய கரம் தொட்டு வார்த்தை அனுப்பி சுகம், ஹீல், ஜீசஸ் நேம், பெற்றுக்கொள்ளுங்கள் சுகத்தை. ஆமென், 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 ஆமென். God bless you.